ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் டூ ப்ரிலிம்ஸில் எனக்கு ரிசல்ட் வரல. ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமும் நான் ஒழுங்காக பண்ணலை. ஸோ இந்த நிலைமையில் நான் இருக்கேன், அல்லது நான் புதுசாக இப்போ தான் டிஎன்பிசி உலகத்துக்குள்ளேயே நான் வரப்போகிறேன், நான் என்ன பண்ணுறது இப்படின்ற மாதிரி நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க, சார் டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க, டிஎன்பிசி குரூப் ஃபோருக்காகவும் ஏதாவது பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ அமையும். ஸோ இதை வந்து நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 2022 டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் நமக்கு முடிஞ்சு போச்சு, ரிசல்ட்டு இப்போ டிசம்பர் மாதம் வரப்போகுது. ஸோ அந்த ரிசல்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறவங்க ஒரு சைடில் இருக்க போகிறாங்க, ஃபெயில் ஆகிறவங்க ஒரு சைடில் இருக்க போகிறாங்க. பாஸ் பண்ணுறவங்க ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அதில் ஃபெயில்னு சொல்ல முடியாது, அந்த அட்டெம்ப்டில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனவங்க அடுத்து 2023 நோக்கி தான் போகணும். அப்போ 2023 டிஎன்பிஎஸோட ஆனுவல் பிளானர் இப்போ டிசம்பர் மாதத்தில் வழக்கம் போல் முதல் வாரத்தில் விடுவாங்களே, அதே மாதிரி இந்த வாட்டி விட்டுருவாங்களா அல்லது டிலே பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும். ஸோ என்னோட கணிப்புப்படி பார்த்தா டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இயர் வந்து இந்த வருஷம் நடந்த குளறுபடிகள்லாம் அடுத்த வருஷம் நடக்காது. ஏன் நான் அப்படி கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நமக்கு பாராளுமன்றம் தேர்தல் இருக்குது. ஸோ லோக்சபா எலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ லோக்சபா எலெக்ஷன் இருக்கனால இவ்வளோ பெரிய குளறுபடிகளை அடுத்த வருஷம் செய்ய மாட்டாங்க. ஸோ காரணம் ஓட்டுகளாக கூட இருக்கலாம். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா அடுத்த வருஷம் எல்லா எக்ஸாமுமே ப்ராப்பராக நடந்து ப்ராப்பராக ரிசல்ட்லாம் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி வேகன்சியும் குறையுமா அப்படின்னா அந்தளவுக்கு குறையாது. ஏன்னா அதுக்கும் லாஜிக் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து 2024 நமக்கு லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சில முடிவுகள் எடுப்பாங்க. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சியும் ரொம்ப துரிதமாக செயல்படுவாங்க. ஏன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் வந்து டிஎன்பிசி குரூப் ஒன்றுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்படி ரவுண்டாக பார்த்தீங்கன்னா கூட 25 லட்சம் வாக்காளர்கள், 25 லட்சம் போட்டியாளர்கள் நம்ம பார்க்கலாம். அரசாங்கம் வந்து 25 லட்சம் வாக்காளர்கள்னு பார்த்தா கூட நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாமே துரிதமாக நடந்து ரிசல்ட்டும் ரொம்ப ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த லாஜிக்கில் பார்த்தா. ஸோ அதனால் அடுத்த மாதம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட்டும் கண்டிப்பாக வந்துடும். அடுத்த மாதம் டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானரும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் போய் படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. டிஎன்பிசி குரூப் டூ படித்தவங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்க ஒரு சைடில் போவாங்க, குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறவங்க ஒரு சைடில் போவாங்க. நான் சொல்கிறது மற்றவங்கள பற்றி, மற்றவங்க ஆனுவல் பிளானர் வர்ற வரையும் வெயிட் பண்ணுமா? நான் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனேன் சார், ஒழுங்காகவே வரல, நான் அந்த டிஎன்பிசி விட்டே போயிடலாமு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நெகட்டிவ் தாட்டு, போயிலாம் நினைக்கிறேன்னா அதே இங்கே வந்து சொல்கிறீங்க. போயிடலன்னா போயிட வேண்டியதானே, போக முடியாதனால தான் ஏதோ ஒரு இடத்துல உங்களோட ஆதங்கத்தை குட்றீங்க. ஸோ அதனால் போக முடியாது. இந்த டிஎன்பிசின்றது ஒரு வழி பாதை, மறுபடியும் திருப்பி போக முடியாது. நீங்கள் திருப்பி போனீங்கனாலும் உங்கள் லைஃப்பில் வந்து அது பெரிய ஒரு லவ் ஃபெயிலியர் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நானும் பண்ணேன், ஆனால் ஒரு மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, 5 மார்க்கில் போச்சு, 10 மார்க்கில் போச்சுன்னு சொல்லி யார்ட்டையாவது சொல்லி புலம்பிட்டு தான் இருப்பீங்க. அதனால் இது ஒரு வழி பாதை, வந்துட்டீங்க அப்படின்னா வெற்றியோடு மட்டும்தான் திரும்ப முடியும். வேறு நம்ம யூடன் அடிச்சுட்டு போகவே முடியாது. யூடன் அடிச்சுட்டு போனோம் அப்படின்னா அது நம்மளை நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ டிஎன்பிசி குரூப் டூக்கு நான் நிறைய மெட்டீரியல்ஸு, டெஸ்ட்டு, மாடல் கொஷின் பேப்பர், மாடல் ஆன்சர் ஷீட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் நான் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு இந்த ஒரு இதை நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர், டிஎன்பிசி குரூப் டூ ரெண்டு பேருக்குமே, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் நான் டிஎன்பிசி குரூப் டூக்கு தமிழ் படிக்கிறதா இங்கிலீஷ் படிக்கிறதா? நான் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், இப்போ நான் வந்து தமிழ் படிக்கிறதா இல்லை இங்கிலீஷ் படிக்கிறதா? ஏன்னா குரூப் ஃபோருக்கு தமிழ் தான் கண்டிப்பாக, குரூப் டூக்கு தமிழும் எழுதலாம் இங்கிலீஷும் எழுதலாம். அப்போ நீங்கள் பாருங்கள், இங்கிட்டு இங்கிலீஷை ஃபுல்லாக படிச்சுட்டு அங்கிட்டு தமிழை போய் ஃபுல்லாக படிக்க முடியாது, அதுக்கான டைமே நமக்கு இருக்காது. ஸோ அதனால் போன வாட்டி நிறைய பேர் இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிசி குரூப் டூ எடுத்தாலும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எடுத்தாலும் ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடிய தமிழை வந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. தமிழை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா தமிழ் பாருங்கள், நீங்கள் குரூப் டூ ஃபிலிம்ஸில் வந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு போனாலும் மெயின்ஸில் வந்து உங்களுக்கு தமிழ் வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு வரும். குரூப் ஒன்றில் நீங்கள் வந்து தமிழே படிக்கலாம் கூட மறுபடியும் மெயின்ஸில் வந்து உங்களுக்கு தமிழ் அப்படின்றது ஒன்று வந்து நிற்கும். ஸோ அது மாதிரி அப்போ தமிழ் அப்படின்றது தவிர்க்க முடியாது, அதனால் தமிழே எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த தமிழை இப்போலேருந்து தொடங்குங்க. ஸோ நான் சொல்கிற பிளானை நல்லா கேளுங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ 6th ஸ்டாண்டர்டு, இது வந்து டிஎன்பிசி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் இதில் நான் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே நம்மளோட எங்களோட இன்ஸ்டியூட்டில்
படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளே பிரத்யேகமாக ரெடி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஃபீஸ் பே பண்ணி படிப்பாங்களே அவங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இஷ்யூ பண்ண போகிறேன். ஸோ அதான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். அது ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி இந்த எக்ஸாம் டைமில் கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் நான் கொடுக்க போகிறேன், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன், டேர்ம் டூ, டேர்ம் த்ரீ இருக்குமா? ஸோ டேர்ம் ஒன்னில் 100 கொஸ்டின் தனியாக டெஸ்ட் இருக்கும், அதுக்கு தனியாக டெஸ்ட் இருக்கும், அதுக்கு தனியாக ஆன்சர் கீ கொடுத்துருப்பேன். அதே மாதிரி டேர்ம் டூக்கு தனியாக டெஸ்ட் இருக்கும், 100 கொஸ்டின் இருக்கும், அதுக்கு தனியாக ஆன்சர் கீ கொடுத்துருப்பேன். டேர்ம் த்ரீக்கு தனியாக 100 கொஸ்டின், அதுக்கு தனியாக ஆன்சர் கீ. இதே மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும், ஸோ எல்லா டேர்முக்கும் 100 கொஸ்டின், அதுக்கீழே ஆன்சர் கீஸும் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கிலே ஆன்சர் கீஸ் இருக்கும். அப்போ மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது? மொத்தம் 2100 கொஸ்டின். மொத்தம் 2100 கொஸ்டின் இருக்குது. 2100 கொஸ்டின் டேர்ம் வைஸ் இருக்குது. அப்போ நீங்கள் சிக்ஸ்த் புக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, சிக்ஸ்த் புக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் கொடுத்த அந்த டேர்ம் ஒன்று 100 கொஸ்டின் எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களை நீங்களே வீட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆன்சர் கீ கரெக்டாக தப்பா அப்படின்றதுக்கு ஆன்சர் கீ நான் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஆன்சர் கீ நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேர்ம் ஒன்று நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்றத உங்களை நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கலாம் வீட்டில் உட்காந்துட்டு. ஸோ முக்கியமாக இது வந்து இல்லத்தரசிகள், வீட்டில் உட்காந்து படிக்கிறாங்களா, ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் படிப்பாங்க. ஸோ அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வருவாங்க ஒரு சில பேர் ஆண்கள், அவங்களுக்கு இதையும் விட முடியாது, ஆனால் வேலையும் விட முடியாது, குடும்ப கஷ்டம் அது கஷ்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு இதை கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தம் 2100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் மிகைப்படுத்தி சொல்ல, இது நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃபீஸ் பே பண்ணி இதோட ஒர்த்து கிட்டத்தட்ட வந்து 2500 3000 கிட்ட இருக்கும். ஸோ அந்த இதை நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் இஷ்யூ பண்ணுறேன். ஸோ காரணம் என்னென்னா, இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைப்பீங்க. ஸோ நிறைய பேர் ஃபெட்அப் பண்ணி என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருப்பீங்க. போய் எங்கேயாவது பணம் கட்டி படிக்கணுமா, பாஸ் ஆகவும் மாட்டோம், பணமும் கட்டி படிக்கணும், வீட்டில் உட்காந்து படிக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி குழப்பம்லாம் இருக்கக்கூடாதுன்றனால என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இந்த கொஸ்டின்ஸை நான் கொடுக்குறது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனல் ஒன்று வச்சுருக்கேன், ஸோ தோனி டெஸ்ட் பேட்ச்னு, இந்த டிஎன்பிசி குரூப் டூக்கு இது அப்படியே கொடுத்தேன். தமிழ்றது மாறவே மாறாது, சிலபஸ் மாறவே மாறாது, தமிழ்றது அதே தமிழ் தான். ஸோ அதனால் டெஸ்ட்டுன்றது நம்ம அப்படியே மாற்றிலாம் பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பேட்ச் வந்து இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்தத்துக்கிட்ட ஜிகேக்கு தனியாகவும் மறுபடியும் தமிழுக்கு தனியாகவும் நம்ம அடுத்தது கொடுக்கலாம். ஸோ கீழே கூடிய அந்த நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூடிய தோனி டெஸ்ட் பேட்ச், தோனி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம சேனலோட ஒரு பிளேலிஸ்ட்டு ஒன்று இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட இந்த 21 வீடியோஸ் இருக்கும். ஒவ்வொரு வீடியோஸும் சின்ன சின்ன மோட்டிவேஷனாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசியிருப்பேன். ஒவ்வொரு வீடியோஸ்க்குள்ளே போய் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்றுனே இருக்கும், கீழே ஆன்சர் கீ இருக்கும். செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்று இருக்கும், கீழே ஆன்சர் கீ இருக்கும். மொத்தம் 21 வீடியோ இருக்கும். 21 டெஸ்ட்டையும் டவுன்லோட் பண்ணுங்கள், 21 ஆன்சர் கீயும் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க, அல்லது சிஸ்டமில் வச்சுக்கோங்க, ஏதோ டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. ஏன் இப்போ நான் டவுன்லோட் பண்ணி, சார் இப்போ நான் 100 இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னா, தமிழுக்கு 100 கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். டிஎன்பிசிக்கு பாதிக்கு பாதி நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் ஆகி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ ஏன் இதில் நான் இப்போ டவுன்லோட் பண்ணி வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஜிக்கலாக இப்போ நீங்கள் தமிழ் புக்குன்னு எடுத்து படிக்கிறீங்க, படித்தா அது எவ்வளோ நேரம் படிக்கிறது, ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறதா, ரெண்டு நாள் ஃபுல்லாக படிக்கிறதா, அது படித்து என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லேயே நம்ம படிக்காமல் அப்படி தேங்கி போயிடுவோம். இப்போ உங்கள் கையில் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்று 100 கொஸ்டின் இருக்கும், அதுக்கான ஆன்சருக்கையும் உங்கள் கையில் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தோணும், ஓ பரவாயில்லையே நம்ம சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்று எடுத்து படிக்கலாமே, படித்து இது ஆன்சர் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டு பார்ப்பீங்க. அப்போ ஆன்சர் போட்டு பார்த்து டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு 80 70 அப்படின்னு வந்துருச்சுனா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும், பரவாயில்லையே நம்மளே உட்காந்து படித்தோம், நம்மளே 70 80 வாங்கிட்டோமே, ஸோ நம்ம சிக்ஸ்த்து டேர்ம் டூ எடுத்து போட்டு பார்ப்போம், அதுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லி அதை படிப்பீங்க. இந்த ஒரு ஆர்வம் வந்து உங்கள் கையில் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா, இவ்வளோ டெஸ்ட்டும் இவ்வளோ ஆன்சர் கீ இருந்துச்சுன்னா, உங்களை அந்த புக்கை நோக்கி நகர்த்தும். இதுதான் லாஜிக், இதான் சைக்கலாஜிக்கலாக ஒரு ஒரு ட்ரூத் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். சோம்பேறித்தரம் மட்டும் படாதீங்க, இது அப்புறம் பார்த்துக்கலாமே. ஸோ நைட்டு பிக் பாஸ் வேறு போட்டுருவாங்க, ஸோ பிக் பாஸ் உட்காந்து பார்க்கலாம், 2-3 பாட்டு கேட்கலாமே. பிக் பாஸ் பார்த்தா நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும், நம்ம வந்து ப்ரெஷர் இருக்காது, நம்ம உடம்பும் நல்லா ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம் அப்படின்றத சாதனையே செய்யாத மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் நினைக்கக்கூடிய அந்த விஷயம் தான் அது. பிக் பாஸ் அதோ அதாவது நம்ம லைஃபுக்கு இதை மட்டும் தான் தேவை. ஸோ நம்ம இதை இதுக்கு வந்து நமக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, டக்கு டக்குன்னு ஒவ்வொரு வீடியோ 2 அவ்வளோ கூட ஆகாது, எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த வீடியோ கிளிக் பண்ண போகிறீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் கிளிக் பண்ண போகிறேன், டவுன்லோட் பண்ண போகிறீங்க, கிளிக் பண்ண போகிறீங்க, டவுன்லோட் பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் கண்டிப்பாக 100 கொஸ்டின் வாங்குறது உங்களாலேயே முடியும். ஸோ இதை தான் நீங்கள் யூடியூப்பில் நிறையா யூடியூப் சேனல்ஸு நிறைய அகாடமிஸ்லாம் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வைக்க போகிறோம் தமிழுக்கு, அதுக்கு நீங்கள் 1500 கட்டுங்க, 2000 கட்டுங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இது நான் வந்து அந்த ஒர்த்தான அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காரணம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு 2022 சல்லுன்னு போயிடுச்சு, அதே மாதிரி 2023 சல்லுன்னு போயிடும்.
2022 போயிடுச்சு, 2023 போயிடும். அப்போ போயிடும் அப்படின்னா அது நமக்கு தெரியுதுல எவ்வளோ எவ்வளோ ஸ்பீடாக போகுது ஒரு வருஷம். அப்போ அவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னா நம்மளும் அவ்வளோ ஸ்பீடாக நம்ம இருக்கணும். நம்ம ஸ்லோவாக இருந்தோம்னா வருஷம் மட்டும் போயிடும், நம்ம அப்படியே உட்காந்துருப்போம். அப்போ நம்மளும் ஸ்பீடாக இருந்தால் இதெல்லாம் செஞ்சால் ஓரளவுக்கு ஸ்பீடாக இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கணும், கான்ஸ்டியூஷன் படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும், ஜியாகிரஃபி படிக்கணும், சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி படிக்கணும், யூனிட் 8 படிக்கணும், யூனிட் 9 படிக்கணும். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம அப்படியே முடிச்சுட்டே வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நம்மளும் அந்த காலத்தோட வேகமாக போகிற காலத்தோட நம்மளும் வேகமாக போயிட்டுருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஆறு வேகமாக ஓடிட்டுருக்கு, நம்ம அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், மூழ்கிடுவோம். நம்ம ஆறோட சேர்ந்து நம்மளும் ட்ராவல் பண்ண கற்றுக்கணும். அது நீந்தியோ அல்லது படகு மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்ம அந்த ஆறு அந்த ஆற்றோட நீரோட்டத்தில் வேகத்துக்கு ஏற்ப மாதிரி நம்ம வேகத்தையும் மாற்றிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ இதை பண்ணுங்கள். நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே இப்போ டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸாக ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருந்தவங்களாம் ஓரளவுக்கு ஈஸின்னு நினைக்க வச்ச ஒரு தாட் எனக்கு கொஞ்சம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ டிஎன்பிசி குரூப் 4 ஐயோ ஆ ஓ அப்படிலாம் கிடையாது. டிஎன்பிசி குரூப் 4 இவ்வளோ தான். இந்த 100 கொஸ்டின் முடிச்சிட்டிங்கன்னா இதை ஃபுல்லாக பார்த்து ட்ரெயின் ஆகி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 100 கொஸ்டின் ரெடி, அடுத்த 100 கொஸ்டினுக்கு அடுத்து ஒரு பிளான் பண்ணுவோம், அவ்வளோதான் சிம்பிள். சரிங்களா? ஸோ கிளாஸு யூடியூப்பில் பார்த்தீங்க, நெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் புக்கும் இருக்குது. எல்லா ஸ்கூல் புக்கோட 6th PDF டவுன்லோட் பண்ணி 6th PDF வரப்போகுது, அதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே படிக்கலாம். அல்லது ஸ்கூல் புக்கு லோக்கலில் உங்களுக்கு கிடைக்கும், பழைய புக்குகளில் கிடைக்கும், அதை வாங்கி அப்படியே உட்காந்து படிச்சிங்கன்னா 6th டவுன்லோட் பண்ணி உட்காந்து எழுதி பாருங்கள். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து இது எக்ஸாமுக்காக தான் சொல்கிறேன். அந்த அந்த இப்போ பாருங்களேன், இன்னும் 8 மாதம் இருக்கும் போல், இன்னும் 9 மாதம் இருக்கும் போல, ஏன் இவர் என்ன இவ்வளோ இதாக வந்து இப்போயே நாளைக்கு எக்ஸாம் மாதிரி பேசிகிட்ருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் மாறணுன்றனால தான் நான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கே எக்ஸாம், நாளை கழிச்சு எக்ஸாம், இன்னும் 1 மாதத்தில் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி உங்கள் எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்கள் எண்ணங்கள் மாறினா மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையோட நிலைமையும் மாறும், தோல்வியும் வெற்றியாக மாறும். ஸோ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.